என்ன வந்து இருக்கு. ஆனா இப்போ உள்ள பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பல பேராமீட்டர்ஸ்ல ஆர்கேலயும் சரி ஆர்கேல உங்கள்கிட்ட எவ்வளவு பிரான்ச்சஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு. கும்போணத்துல மொத்தமே 90 பி வந்த பெரிய விஷயம் அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு 50 வயசும் இருக்கு இல்லையா? அதுதான் சொல்ல 1000 குக்கிராமத்துல சாதாரண போதிகள் ஆயிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அது அப்பா நம்ம வந்து என்ன நினைச்சோம், இந்த சாதாரண போதில இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை திருப்பினேன் அதுதான் நோக்கம் இல்லையா? இப்போ சாதாரண நான் வந்து சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பத்தில் செங்கல் போட்டு சில பேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி சைடெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா சைட்டாக 1,00,000 செங்கல் விற்றுவாங்க, 1 வருஷத்துக்கு 1,00,000 போடலாங்க. இதாங்க என் பொண்ணு பேர் கூட கொடுத்துருவோம். ஏன்னா கையில் ஆரம்பிச்சாங்க பிப்ரவரி இருந்தாலும் வந்துருக்கீங்களா? ஜனவரி கணிச்சு பாருங்க. இப்போ ஜஸ்ட் லைக் ஒரு செக்ல கையெழுத்து போட்டு ஒரு பிச்சு கொடுத்தாரு இல்லையா? அவரு அந்த பொண்ணு வந்து 10 வயசுலேருந்து 18-20 வயசு வரைக்கும் இருந்தாலும் அது படிப்பு மேற்படிப்பாக இருக்கட்டும் இல்லை அடுத்து மேரேஜாக இருக்கட்டும், அவர் வந்து இந்த எஸ்எஸ்ஐயில் பைசா வந்து தான் அவர் வந்து அந்த மேரேஜ் பண்ண முடியும் பிள்ளைங்க படிக்க முடியும் நினைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா 2 ஹெட்போஸ் திருமணம் 3 ஹெட்போஸ் டிவிஷன் இருக்கா இருந்தது. ஒரு அளவு மேசம் டிவிஷன் இருக்கு இல்லையா? இருக்கிற பல பேர்